ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. அதாவது என்னன்னா, மாடி தோட்டத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்டில் உள்ள மாடி தோட்டத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறீங்க. ரொம்ப சூப்பரா இல்ல, நிறைய காயெல்லாம் வந்துருந்துச்சு, நாங்கள் ஆல்ரெடி பறிச்சிட்டோம். இப்ப இன்னொரு வாட்டி சரி அப்படியே காய் பறிக்கும் போது அப்படியே உங்களுக்கும் அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப வீடியோ எடுக்க போறோம். இப்ப முதல்ல வந்து பாத்துருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள காயெல்லாம் கொஞ்சம் கூட பறிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வாங்க நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க, இதுல வந்து நல்லா தக்காளி நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இதோட பிளான்ட் எல்லாம் நல்லா சூப்பரா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இதுல வர பூவெல்லாம் வந்திருக்கு. அடுத்து காய் தான் அடுத்த ஸ்டேஜ். நம்ம காய் வரப்ப கண்டிப்பா வந்து இதை நம்ம வீடியோல காமிக்கிறோம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரெண்டு தொட்டிலையுமே வந்து தக்காளி தான் இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இது வெண்டைக்காய் செடி. நாங்க நிறைய பறிச்சிட்டோம், இதுல நிறைய காயெல்லாம் பறிச்சிட்டோம். வெண்டைக்காய் தான் வந்து எங்க வீட்டுல எப்பவுமே ரொம்ப அதிகமா வரும். நாங்க வந்து அப்பப்ப வந்து இந்த மாதிரி பறிச்சு யூஸ் பண்ணிப்போம் குழம்புக்கு. இந்த மாதிரி சாம்பாருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் காய். இதே மாதிரி நம்ம வீட்டுலயே போட்டு இந்த மாதிரி காயை வந்து நம்ம பறிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கிற சந்தோஷம் எதுலயுமே இருக்காது. ஆனா இந்த மாதிரி இடம் எல்லாம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மாடியில வச்சு சூப்பரா இந்த மாதிரி காயை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்
அடுத்து பாருங்க, இது கத்திரிக்காய் செடி நல்லா வந்திருக்குது. ஆனால் வந்தால் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இப்போதான் வந்து இதில் அப்படியே பூவெல்லாம் வருது. இதுவும் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதுவரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவரைக்காய் செடி. நிறைய நாங்கள் பறிச்சிட்டோம். இதில் காய் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டோம் நாங்கள். செடி அவரை, செடி அவரை இது இங்கே பாருங்க. நிறைய காய் வந்தது. இதில் நாங்கள் பறிச்சிட்டோம், அதனால இதில் பூ மட்டும்தான் இருக்குது பாருங்க. இன்னும் நிறைய காய்க்கும் அதில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்தவரங்காய். இது வந்து அப்படியே மழையில் அப்படியே சாஞ்சிருச்சு. இது நிறைய காய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த கொத்தவரங்காய் செடியும் வெண்டைக்காய் செடியும் தான் ரொம்ப அதிகமாக காய்க்கும் எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம். இப்போ பார்த்தீங்களா, நிறையவே காய் வந்து நாங்கள் பறிச்சோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன், ஒரு செடிக்கு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். கொத்தவரங்காய் மட்டும் அப்படியே நிறைய வரும். அது என்னன்னுமே எங்களுக்கு தெரியாது. இல்லப்பா, வருஷம் வருஷம் நிறைய கொத்தவரங்காய் எக்கச்சக்கமா காய்க்கிறது. கொத்தவரங்காய் தான் காய்க்கும். அது என்னன்னு தெரியல, எங்க வீட்டு மண்ணா என்னன்னு தெரியல. ஆனா கொத்தவரங்காய் மட்டும் இந்த ஒரு செடிக்கு அவ்வளவு இருக்கும் பாருங்க. அது வெயிட் தாங்க முடியாம எல்லாம் சாஞ்சி போயிருக்கு. காலைல மழை வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஃபுல்லா செடி ஃபுல்லாவே இருக்கு. நிறைய நான் பறிச்சுட்டு காமிக்கட்டுமா? இங்க பாருங்க. நான் டக்கு டக்கு போறேன் பாப்போம். ஆமா பாருங்க, பாருங்க நம்ம கொஞ்சமா காய் பறிச்சிருக்கோம். அதுல இருந்து ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு காய். வெண்டைக்காய் கொஞ்சம், கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்கு. இன்னும் அதுல இருக்கு செடி. சரி, வேணுங்கிறப்ப அப்படியே பறிச்சுக்கலாம் விட்டாச்சு. அதெல்லாம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஒரு காய். இப்போ பாருங்க, இந்த தொட்டியில வந்து நம்ம கொத்தமல்லி நிறைய வச்சிருந்தோம். எல்லாம் எடுத்துட்டோம். தொட்டி வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நீங்க பாக்க போறது என்னன்னா, முதன் முறையா எங்க வீட்டுல பீட்ரூட் போட்டிருக்கோம். நல்ல மூணு செடி வந்துருக்கு. மூணு இல்ல, நாலு செடி வந்திருக்கு. ஆனா உள்ள எப்படி காய் வந்திருக்கு நல்லா தெரியாது. இப்பதான் வந்துட்டு இருக்குது. நாங்க காய் பறிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க, இங்க ஃபுல்லா எங்க வீட்டுல வர்றது அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா இங்க இங்க பக்கத்துல வந்து காமி. இங்க பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய முள்ளங்கி இருக்கு. நாங்க வந்து அப்பப்ப பறிச்சுப்போம். இந்த கீரையெல்லாம் பறிச்சு
அப்படியே கூட்டு மாதிரி வச்சுப்போம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த முள்ளங்கி கீரையில கூட்டுலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வந்து இங்க பாருங்க, அதோட கீரையோட சேர்த்து முள்ளங்கி எவ்வளவு எவ்வளவு பெருசா வந்திருக்கு பாருங்க. எங்க வீட்டுல அதிகமா வர்றது பாத்தீங்கன்னா முள்ளங்கி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் இது மூணு தான் எங்க வீட்டுல சூப்பரா வரும். இப்போ வச்சாலும் வச்ச உடனே வந்துடும், சூப்பரா வரும். இதுவும் முள்ளங்கி தான் பாருங்க, ஃபுல்லா நல்லா வந்திருக்கு செடியெல்லாம். இன்னும் வளரணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு பாருங்க. இதுவும் சின்னதா தான் இருக்கு முள்ளங்கி. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது கருவேப்பிலை நல்லா என் பசங்க போட்டு நல்லா ஒடிச்சு விட்டாங்க, அதனால இந்த அளவு இருக்கு. இதுல கொஞ்சம் தக்காளி இருக்கு, இதுல இதுலயும் தக்காளி தான் வச்சிருக்கோம். ஒரு மூணு செடி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கூட வந்திருக்கு பாருங்க. தெரியுதா கொத்தமல்லி? இதெல்லாம் இதுல பாருங்க, இதுல புதினா வந்து நாங்க அப்பப்ப பறிச்சுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துப்போம். நல்லா வரும், நல்லா ஒரே ஒரு தொட்டி தான், இதுவே போதும் நம்மளுக்கு. எங்க அம்மா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்து ஊர்ல இருந்து வந்தப்ப எங்க அம்மா வச்சு விட்டு போனதா, அதுல இவ்வளவு வந்திருக்கு. எங்க அம்மா ஜாமகமா அந்த பிளான்ட் மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். இங்க பாருங்க, அதுல சூப்பரா வர வரும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுப்போம். பறிக்கிறப்பெல்லாம் எங்க அம்மா பத்தி பேசிட்டே பறிப்போம். இப்ப பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு, கோர கிழங்கு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த கிழங்கு, அந்த நிறைய எல்லா கிழங்கு வாங்குவோம்ல, அதுல ஒரு கிழங்கு மீந்து போயிருந்தது. அந்த கிழங்கு எடுத்துருந்து வச்சேன், அதுலயே நிறைய கிழங்கு வந்திருக்கு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அடுத்து பாருங்க, இது சூப்பரான ஒரு பிளான்ட். இது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஓமவல்லி செடி. நம்ம இதுல வந்து ஒரு ரசம் கூட போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல, கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த செடி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட வந்து நாங்க 4 வருஷமா இந்த ஒரு இந்த செடி வச்சிருக்கோம். ரொம்ப சூப்பரா வரும். அதாவது மெடிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ஓமவல்லி செடி வந்து அவ்வளவு பெனிஃபிட். இது ரொம்ப சூப்பரான, அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீடியோல இது ரசமா கூட போட்டிருக்கோம், நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப சூப்பரான பிளான்ட் இது. இப்ப அப்படியே வந்தீங்கன்னா அடுத்தது இது லெமன் கிராஸ். ஒரே ஒரு ரோஸ் இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரா இதுல பூத்துட்டு இருக்குது. தெரியுதா பூ? தெரியுதா பாத்தீங்கன்னா இதுல நிறைய பூவு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. வீட்டுல ரொம்ப தொட்டி எல்லாம் கிடையாது, இந்த பக்கம் கரெக்டா 12 தொட்டி இருக்கும். இதுல ஒரு 15 தொட்டி இருக்கும். 15 தொட்டி தானப்பா? ஒரு 25 மொத்தமா வந்து எங்கள்ட்ட ஒரு 25 தொட்டி தான். ரொம்ப பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருக்கிறதுல நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அளவு என்ன போட முடியுமோ அதை நாங்க போட்டு அப்பப்ப எடுத்துப்போம். ஓரளவு எங்களுக்கு ரொம்ப அதிகமா வரலன்னா கூட எங்களுக்கு சந்தோஷத்துக்கு தர்றதுக்கான காய் வந்து எங்களுக்கு அதுல கிடைக்கும். ரொம்ப அதிகமா எல்லாம் கிடைக்காது, ஆனா கொஞ்சமா கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்காமலாம் இருக்காது. இப்ப இன்னொரு விஷயம் நான் காமிக்காம விட்டுட்டேன், வாங்க பாக்கலாம். அதாவது கீரை வந்து நாங்க என்னன்னா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கீரை போட்டு எடுத்துப்போம். நாங்க அதை வந்து விதைக்காக வேண்டி அந்த செடியை அப்படியே விட்டுருக்கோம். அதுல நிறைய விதையெல்லாம் இருக்கு, கீரையோட விதை. இப்ப அதையும் பாத்துடலாம் வாங்க. இப்ப பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது கீரை வந்து அப்படியே வந்திருந்தது ஃபுல்லாவே. நாங்க இது விதைக்காக வேண்டி விட்டு வச்சிருக்கோம். இப்ப இதை எடுத்தோம்னா இங்க பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க, விதை இருக்கிறத தெரியுதா உங்களுக்கு? இங்க பாரு, இதுதான் விதையே. இந்த கருப்பா இருக்கிறதா அந்த கீரையோட விதை. அதுக்காக வேண்டி இதுல விதை எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க இதை அப்படியே விட்டு வச்சிருக்கோம். இதுல ஃபுல்லாவே அப்படியே அந்த விதைக்காக வேண்டி அப்படியே விட்டு வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மாடியில் உள்ள தோட்டத்துல உள்ள காய் இவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பறிச்சிட்டோம். சரி, ஒரு வாட்டி ஃபைனலா ஒரு வாட்டி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம காய் பறிக்கிறப்ப நாங்க போடவே இல்லை, அதனால இப்ப வந்து நம்ம அப்படியே பறிச்சுட்டு அப்படியே போடலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் உடனே உடனே பார்க்கலாம். அடுத்தது நல்ல ஒரு வீடியோ வரும், அதுல நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, பை பை.